பாயுது சுக்குற பையா எக்ஸாம்பிள் நம்பர் தேர்ட்டி ஒன் ஃபோர் சார்ஜ் ஆர் அரேஞ்ச் அட் த சென்ட்ரு ஆஃப் த ஸ்கொயர் ஏபிசிடி ஆஃப் டிஸ்டன்ஸ் டி அஷோனின் ஃபிக்கர் இந்த ஃபிக்கரில் காமிச்சிருக்க மாதிரி நாலு சார்ஜ் வச்சுருக்கேன் டயாகனல் ரெண்டும் ஒரே சேம் மேக்னடியூட் சார்ஜ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் இந்த சைடு நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்குது இந்த ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ் வந்து டீன்னு வச்சுருக்கோம் ஃபைண்ட் த ஒர்க் ரெக்யர் டு புட் டுகெதர் திஸ் அரேஞ்ச்மெண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வரணும்னா எனக்கு எவ்வளவு வேலை செய்யணும் செஞ்சால் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வரலாம் அதே மாதிரி செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ சார்ஜ் கியூ இஸ் பிராட் டு சென்டர் அந்த க்யூ நாட்டுங்கிற டெஸ்ட் சார்ஜ் அதை நான் சென்டருக்கு கொண்டு வரேன்னா த ஃபோர் சார்ஜஸ் பிரிங்க் ஹெல்ட் ஃபிக்ஸ்ட் அட் இட்ஸ் கார்னர் இந்த நாலு சார்ஜ் அப்படியே இருக்கட்டும் ஒரு டெஸ்ட் சார்ஜ் கியூ நாட்டை மட்டும் சென்டருக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு ஹவு மச் எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் நீடட் டு டூ திஸ் இதுக்கு எவ்வளவு அது எவ்வளவு ஒர்க் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட் சொல்யூஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு அதாவது சார்ஜ் செப்பரேஷன் எவ்வளோன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏக்கும் பிக்கும் செப்பரே செப்பரேஷன் வந்து டி அதே மாதிரி இது டி அப்போ இது என்னது பை யூஸிங் பித்தகரஸ்தீரம் பித்தகரசீரத்தை அப்ளை பண்ணால் அந்த ஏசியோட வேல்யூ நடக்குது ரூட் டூ டி அப்படின்னு கிடைக்கிது இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க் டு புட் த ஃபோர் சார்ஜர்ஸ் டுகெதர் நாளையும் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜை கொண்டு வந்துடுவோமா ஏங்கிற சார்ஜை கொண்டு வந்துடுவோம் ஏன்கிற சார்ஜை கொண்டு வந்துட்டா தென் யார் யாரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பிங்கிற சார்ஜை கொண்டு வரலாம் சிங்கிற சார்ஜை கொண்டு வரலாம் டிங்கிற சார்ஜை கொண்டு வரலாம் அப்போ பாசிபிலிட்டிஸ் எத்தனை ஒன் டூ த்ரீ அதைத்தான் நான் இங்கே என்னென்ன எழுதியிருக்கேன் டோட்டல் எலக்ட்ரிஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஃபோர் சார்ஜஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் பை எஃப்ஸ் லான் நாட் ஃபஸ்ட்டு ஏ கொண்டாந்ததா வச்சுக்கோம் ஏகூ பிக்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்கும் அதை க்யூஏ கியூபி அதை ஏபின்னு அந்த டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து அடுத்த சார்ஜ் கொண்டு வர்றேன் ஏகூ சி கியூ அப்போ ஏசி அந்த க்யூஏ கியூசி இதை ஏசின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் தென் ஏகும் டி க்யூ உள்ள இன்ட்ராக்ஷன் இது போக இந்த மூணு வஸ்ட்டு முடிஞ்சு இப்போ ஏ பிக்யூ சிக்யூ இப்ப இது முடிஞ்சுன்னு வச்சுக்கோமே ஏ வச்சாச்சு அடுத்து யாருக்கு பார்க்க போறேன் பி பி ஏ இப்போ பிளேஸ் பண்ணுறோம் பிஏ பிளேஸ் பண்ணிவிட்டு யார் ரெண்டு பேர் தான் வைக்க முடியும் சிஏயும் டிஏயும் தான் வைக்க முடியும் அப்போ பிசிக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் தென் பிடிக்கு இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் நெக்ஸ்ட் யாரை வைக்கலாம் நெக்ஸ்ட் சார்ஜ் வந்து சி எடுத்துக்குவோம் இப்போ இது ரெண்டு ஃபிக்ஸ்டு இப்போ யார் மட்டும்தான் வரப்போகிறா இந்த டி மட்டும்தான் வரப்போகுது அதை தான் சிடின்னு போட்டிருக்கேன் ரைட் இந்த கான்செப்ட் புரியுதா ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் வச்சுட்டேன் சார்ஜ் வச்சுட்டு இது மூணோட இன்ட்ராக்ஷன் சொல்கிறேன் அடுத்து பிங்கிற சார்ஜை வச்சு ரெண்டோட இன்ட்ராக்ஷன் சொல்கிறேன் அடுத்து சியோட சார்ஜை வச்சு ஒன்னே ஒன்று அந்த டியோட இன்ட்ராக்ஷன் மட்டும் சொல்கிறேன் இப்போ இதில் நமக்கு தெளிவாக தெரியும் அந்த ஏபியோட டிஸ்டன்ஸ் தெரியும் ஏசியோட டிஸ்டன்ஸ் தெரியும் பிடியோட டிஸ்டன்ஸ் தெரியும் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்கிரிப் பண்ணால் போதும் வேல்யூ சப்ஸ்கிரிப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அந்த சார்ஜோட மேக்னட்டியோட கண்டிப்பாக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் கியூ ஸ்கொயர்ட் டிவைட் பை ஃபோர் பைப்ஸ் டைம்ஸ் ஃபோர் மைனஸ் ரூட் டூன்னு கிடைக்கிது இதுதான் ஒர்க் டன் எப்போ இந்த ஏங்கிற சார்ஜை வச்சுட்டு பீங்கிற சார்ஜை கொண்டு போகணும் அடுத்து பீங்கிற சார்ஜை வச்சுட்டு சீங்கிற சார்ஜி டிங்கிற சார்ஜிங் கொண்டு வரும்போது என்ன ஒர்க் அடுத்து சி ஏபிசி இருக்கு அந்த டிங்கிற சார்ஜை மட்டும் கொண்டு வரும்போது என்ன ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு எக்ஸ்ட்ரா ஒர்க் தேவையா எதுக்கு டெஸ்ட் சார்ஜ் Q0 நாட் அப்படிங்கிறத சென்டர் ஆஃப் துவயருக்கு கொண்டு வரணும் டயக்னல் இன்டர்செக்ட் ஆகுது இல்லை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் எப்போ இந்த நாலு சார்ஜுமே அப்படியே இருக்கும்போது அப்போ ஒர்க்டனு சீக்வல் டு சார்ஜின்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி சார்ஜின்ட்டு எலக்ட்ரோஸ்டாடிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தா ஒரு வேல்யூ பாசிட்டிவ் ஆகும் இன்னொரு வேல்யூ நெகட்டிவ்வாகவும் இருக்குது அகெய்ன் ஒரு வேல்யூ பாசிட்டிவ் ஆகும் இன்னொரு வேல்யூ நெகட்டிவாகவும் இருக்குது அதனால அந்த டெஸ்ட் சார்ஜ் க்யூ நாட்டை கொண்டு வர்றதுக்கு டன் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒர்க்டன் அஞ்சு ஒர்க் எதுவும் தேவையில்லை Thank you.